நம்ம கூட இப்ப மூட்டு வலி பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய காலர்ஸ் கால் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்க. டாக்டர் கார்த்திக் நீலகண்டன் கிட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு இடைவேளைக்கு அப்புறமா கண்டிப்பா இதை பத்தின ஒரு விரிவான பதில் தேவைன்னு சொல்லுங்க டாக்டர். இப்ப எல்லாருமே மூட்டு வலி பத்தி கால் பண்ணி கேட்கறாங்க, நீங்க உங்களோட வேலை காரணமாவும் இருக்கும்னு சொன்னீங்க. ஆமா, அதாவது சிறு வயசுல மூட்டு வலியும் வரும்போது ஏதாவது ஒரு அடிப்பட்டு ஒரு சின்ன ஒரு தசை கிழிச்சலாலோ வர வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி டெய்லரிங் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த மூட்டு பகுதிக்கு மேலே ஒரு சின்ன ஒரு கிண்ண மாதிரி ஒரு சின்ன பகுதி ஒன்று பெட்டலான்னு சொல்லுவோம், அதுக்கு கீழே இருக்க அந்த கார்ட்லேஜ் ஒரு போனோட கவரிங் மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் லேசாக கிழிஞ்சிருந்தாலே இந்த காண்ட்ரோமெலேஷியா பெட்டலான்னு சொல்லுவோம், அதுக்கு ஒரே ஒரே நமக்கு மூட்டு வலி ஜாஸ்தியாகும். படிக்கட்டு ஏறும்போதும் இறங்கும் போதும் அந்த வலிகள் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்கள மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது, இது இல்லாமல் உள்ளுக்குள்ளே ஜவ்வு கிழிஞ்சிருக்கும் போதும், அதிக தேய்மானம் அந்த பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும்போதும் அந்த வலி வர வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி கண்டிஷனில் இந்த மாதிரி டெய்லரிங் பண்ணுறவங்க மூட்டுக்குன்னு சில பயிற்சிகள் உண்டு, அதை கொஞ்சம் ரெகுலராக பண்ணிவிட்டு மோட்டரைஸ்டு தையல் மிஷின்களை வாங்கி வச்சுட்டு அது மூலமாக கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாலே இந்த மூட்டு வலியை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ அது உங்களுக்கு வந்து அவர் மணிமாறன் கேட்ட மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் பயிற்சிகள் செஞ்சுட்டு கொஞ்சம் நாள் அதை தவிர்த்து இருந்தாங்கனாலே அது கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் நம்ம டாக்டர் அணுகி நம்ம கற்றுக்கிறது நல்லது, நம்மளோட வேலை இந்த மாதிரி டாக்டர் அணுகி கற்றுக்கிறது தான் நல்லதாக விஷயம். ஓகே டாக்டர், நமக்கான ஆலோசனை கொடுத்துருக்காங்க. இது 6 டாக்டர்கள், 1008 கேள்விகள். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம், குட் மார்னிங். நிஷா சொல்லுங்க. நிஷா, எங்க இருந்து கால் பண்றீங்க? மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர்கள். நீங்க பேசலாங்க, டாக்டர் அஞ்சலாட்சி சந்திரசேகர் உங்ககிட்ட பேசுவாங்க. சொல்லுங்க நிஷா. டிவி பாக்காதீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. எனக்கு வயசு 30 வயசு ஆகுது. சரிம்மா, பீரியட்ஸ் ரெகுலரா இல்ல, 4 மாசம் இல்லாட்டி 5 மாசம் அது மெத்ராட் மாத்திரை போட்டாதான் வரும். மாத்திரை போட்டு ஒரு வாரம் கழிச்சு அப்புறம் வந்துட்டு அப்புறம் திருப்பி நிக்க மாட்டேங்குது. நின்று அப்புறம் நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை போட்டாலும் நிக்க மாட்டேங்குது. சரி, உங்க இடம் எவ்வளவு இருக்கீங்கம்மா? வரும். ஸோ குளுக்கோஸ் கொடுத்து டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அது இருக்கு, அது இருந்தாலும் அதை வைத்தியம் பண்ணிக்கணும். வெயிட்டை வந்து நீங்கள் முதல்ல குறைக்கணும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் மெட்ஃபார்மின் டேப்லெட் இருக்குது, அது டாக்டரே நீங்கள் போனீங்கன்னா டாக்டர் டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுத்து சாப்பிட்ட ஆரம்பித்து அதே நேரத்தில் உங்களோட உடற்பயிற்சி இன்க்ரீஸ் பண்ணி எடையை குறைச்சி பண்ணிங்கன்னா கட்டாயம் தூரம் கரெக்டாக வரும். மாதம் மாதம் மென்சஸ் வந்து கரெக்டாக வரும், ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, டாக்டர் சொல்கிற சிகிச்சை முறைகளோடு சேர்த்து கண்டிப்பாக எடை குறைப்பு ரொம்ப அவசியம்னு உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருக்காங்க. இது 6 டாக்டர்கள், 1008 கேள்விகள். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம், வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். மேடம், என் பேர் செல்வி. மேடம், சக்திங்களா? செல்வி, செல்வி. சரியா புரியல உங்க பேர் எனக்கு, கொஞ்சம் தெளிவா சார். செல்வி. ஓகே செல்வி, எங்க இருந்து கால் பண்றீங்க? செல்வி, மதுரையிலிருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்ன? மேடம், பிரஸ்ட் கேன்சர் வந்து 5 வருஷம் ஆச்சு. தொடர்ந்து பேசலாங்க நீங்க. இப்போ என்ன சந்தேகமா உங்களுக்கு, அந்த கேள்வியை கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ரெண்டாவது வந்து போன் வால்வ்ல இருந்துச்சுன்னு சொல்லி திரும்ப கீமோ போட்டோம் மேடம். ஓகே, நம்ம கூட டாக்டர் விஜய் இருக்காங்க, ஜெனரல் அண்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன். அவங்க உங்களுக்கான பதில் கொடுப்பாங்க. அம்மா, உங்களுக்கு போன்ல எந்த போன்லமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க? பரவிருக்குன்னு சொல்லிருக்காங்களா? கேன்சர் ரைட் சைடு இருந்து ஆபரேஷன் பண்ணி 5 வருஷம் ஆக்டிவ் சார். சரி, திரும்ப லெஃப்ட் சைடு போன் வால்வ்ல இருந்துன்னு சொல்லி திரும்ப ஈமா மட்டும் போட்டாங்க சார். சரி, போட்டு ஒரு 5 சார் 10 கரண்ட் மட்டும் வச்சேன், நார்மல் ஆயிருச்சு. சரி, திரும்ப அந்த இடத்துல லைட் அதிகமா இருக்கு, டாக்டர் கிட்ட போய் காமிச்சு இது ஒன்னும் தொந்தரவில்லைன்னா விட்டுடலாம். அதுதான்மா, இந்த பிரஸ்ட் கேன்சர் வந்து போனுக்கு பரவிடுச்சுன்னா அது ஸ்டேஜ் 4ன்னு சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 4க்கு வந்து நம்ம ஆப்ரேஷன் ஒரு சில சமயத்தில் மட்டும்தான் தேவைப்படும். ஸோ இப்போதைக்கு நம்ம கீமோதெரப்பி கொடுக்கறது அது கரெக்டான வைத்தியம். அதுக்கப்புறமா ரொம்ப வலி இருந்தது, அந்த எலும்பில் வந்து உடையிற ஸ்டேஜில் இருக்குன்னா நம்ம சின்னதாக ஒரு சர்ஜரி பண்ணி அந்த உடைய இருக்கிற அந்த எலும்பை ஃபிக்ஸ் பண்ணலாம். மற்றபடி இவ்வளோதான் இதுக்கான வைத்தியங்கள், கரெக்டாக தான் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, உங்களுக்கான வைத்திய முறைகள் சரி அப்படின்னு சொல்லி டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருக்காங்க. இது 6 டாக்டர்கள், 1008 கேள்விகள். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். உங்களோட பேர், பேருங்க? ஹலோ, சொல்லுங்கள் மேடம், லைனில் இருக்கீங்க, உங்களோட பேர்? மேடம், குட் மார்னிங், உங்கள் பேர்? புஷ்பாங்க. புஷ்பா, எங்க இருந்து கால் பண்றீங்க? புஷ்பா, அங்க குன்னூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க புஷ்பா, உங்க கேள்வி என்ன? எனக்கு லெஃப்ட் லெக் மேல முட்டிக்கு மேலங்க அதிகமா வந்து பிளட் கிளாட்டிங் மாதிரி இருக்கு, நர்வ்ல எல்லாம் ஃபுல்லாவே. அது ரொம்ப வந்து ஒரு மாதிரி எரிச்சலு, ஒரு ரொம்ப நேரம் நின்னோம்னா அந்த இடத்துல அப்படி மருத்துவ போன மாதிரி ஆகுதுங்க. ஓகே, லெஃப்ட் லெக் முட்டிக்கு மேலங்களா? வருதுங்க அந்த பெயின். ஓகே, நம்ம கேட்கலாம். கொஞ்சம் மறக்கும் போது நிற்கும் போது கொஞ்சம் அது எலும்பு சவுண்ட் வந்துடுங்க ஒரு டைம்ல.
ஓகே, நம்ம டாக்டர் பஞ்சாப் கேசர் ராஜேந்திரன் அவங்க கிட்ட கேட்கலாம். உங்களை உங்களை சரியான அந்த கேள்வியை சரியான முறையில் கேளுங்க பார்ப்போம், நான் திருப்பி சொல்கிறேன் பதில். உங்களோட லைன் கொஞ்சம் கிளியராக இல்லை. கிளியராக இல்லை அப்படிங்களா சார்? அந்த லெஃப்ட் லெக் இருக்குங்க, அது வந்து லெஃப்ட் லெக் அது முட்டிக்கு மேலே வந்துட்டு நிறைய பிளட் கிளாட்டிங் மாதிரி இருக்குங்க, வெசல் ஃபுல்லாகவே அங்கங்கே அப்படி அப்படியே பிளட் கிளாட்டிங் மாதிரி வருதுங்க. அது அப்படியே காம்படிஷன் பண்ணும்போது இது வலி கம்மியாகுதுன்னு காம்படிஷன் பண்ணலன்னா அதிகமாக இருக்கு. அந்த அந்த ஒரு ஒரே இடத்துல ஒரு பத்து நிமிஷம் இன்னும் பண்ணால் ரொம்ப காலால் மறுத்து போன மாதிரி ஆயிடுது. நீ ஹிப் வரையில அப்படியே இழுத்து பிடிச்சிடுங்க அந்த நரம்பெல்லாம். ஒரு சமயம் ரத்த கசிவு வழியில இருந்து கருப்பா இருக்கா என்னங்கிறது தெரியல ஒண்ணு. ரெண்டாவது அது மூலமா வழி வருதுங்கிறீங்க, மேலால வந்ததுல அதன் காரணமா வழி வராம வேற காரணங்களால் வழி வர்றதுக்கு இருக்கு. மூணாவது உங்களுக்கு அதுல உள்ளதுல வேற ஏதாவது இது சொல்லுவாங்க, நீங்க சொல்ற அந்த நரம்புன்னு சொல்றத வந்து கெட்ட ரத்தம் போகிற இடத்துல அழைச்சி அது மாதிரி வந்த இன்ஃப்ளமேஷன் வந்தாலும் அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அது மாதிரி த்ராம்போஃபிளெபைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி இருந்து மேலே அது மாதிரியாக வலி வரலாம். இல்லை மேலே இடுப்பு பகுதியிலேருந்தே கீழே வருதுன்னா முதலே சொன்ன மாதிரி மேலே எங்கேயாவது நரம்பு ஏதாவது அழுத்துதா அதனால கீழே வலி வருதுன்னு சொல்லலாம். பட் இது நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதுக்கு என்னென்ன அதுக்குள்ளேயான பரிசோதனைகளை செஞ்சு பார்த்துட்டு பண்ணுறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஓகே டாக்டர், இப்போ என்ன மாதிரி பரிசோதனைகள் அவங்க செஞ்சு பார்க்கலாம் டாக்டர்? நான் டாக்டர் என்ன மாதிரி பரிசோதனைகள் அவங்க மேற்கொள்ளலாம்? இல்லை இதில் வந்து அவங்களுக்கு முதல்ல இது வந்து மூட்டு சம்மந்தமான நோயாங்கிறத நம்ம முதல்ல கண்டிப்பாக அதை பார்த்துக்கணும். ஏன்னு சொல்கிறேன்னா மூட்டு சம்மந்தம்னா மூட்டில் வலியோ மூட்டில் வீக்கமோ மூட்டில் செவந்து போகிறதோ நீர் சேர்றதோ மடக்கி நீட்ட முடியாமல் இருக்கிறதோ அப்படிலாம் இருந்தால் நம்ம மூட்டு நோயின்னு சொல்லலாம். நீங்கள் சொல்கிறது மூட்டுக்கு மேலே அவங்க சொல்கிறாங்க, ரெண்டாவதும் கருப்பாயிடுதுன்னு சொல்கிறாங்க. கருப்பாயில் அது வந்து அந்த மேலே ரத்த கசிவு இருந்து அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய சமயத்தில் இரு பேருக்கு இருக்கும், அது ஒரு பெரிய நோயாகவே இருக்காது. இருந்தாலும் அவங்க அது மாதிரி சொல்கிறதுனால வேறு ஏதாவது இப்போ ஹெமட்டாலஜிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டா நல்லதுன்னு தோணும். ஓகே டாக்டர், நமக்கான ஆலோசனை கொடுத்துருக்காங்க, உங்களுக்கான விரிவான ஆலோசனை கொடுத்துருக்காங்க. இது ஆறு டாக்டர்கள், 1008 கேள்விகள். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம், சொல்லுங்கள் மேடம், உங்கள் பேர்? நான் வசந்தா மேடம், திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள் வசந்தா, உங்களோட கேள்வி என்ன? என் பொண்ணுக்கு 10 வயசு ஆகுது மேடம். தொடர்ந்து பேசலாங்க. ஒரு 1 இயருக்கு முன்னாடி திடீர்னு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ண மேடம். சொல்லுங்க. அங்க வந்து ரெண்டு சிறுநீரகமும் ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேடம். அதுக்கப்புறம் நாங்க வந்து டயாலிசிஸ் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேடம். அது மாதிரி டயாலிசிஸ் பண்ணாங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஒரு டயாலிசிஸ் பண்ணாங்க, அதுல வந்து யூரின் வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகலன்னு சொன்னாங்க மேடம். அந்த கிட்னி சரிமா. போயிருச்சு. அதனால ஏதாவது பிரச்சனை இருக்குமா எலும்புல அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். இன்னொரு டவுட் இருக்கு, என் பொண்ணு வந்து 2 வயசு ஆகுது, ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன், அது நிறுத்தி ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும். ஆனா வந்து இன்னும் எனக்கு வந்து இது பால் வருது, ரெண்டு டவுட். உங்களோட முதல் கேள்வி டாக்டர் கார்த்திக் நீலகண்டன் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க, உங்களோட வயது சொல்லுங்க. என்னோட வயது 24. ஓகே டாக்டர் பேசுவாங்க. உங்களுக்கு உங்களுக்கு எந்த பகுதியில் மேடம் நெட்ட உடையது, முட்டு பகுதியிலயா? இல்லைங்க, ரெண்டு கால்லையுமே. ரெண்டு கால்லையுமே? பாதத்துலயா? பாதத்துல. பாதத்துல தான் இல்லையா?
இது சில சமயங்களில் அந்த இன்சஃபிஷியன்சி, அதாவது அந்த மஸ்குலர் இன்சஃபிஷியன்சின்னு சொல்லுவோம், சில சமயங்களில் ஒரு நரம்பு மாதிரி போகிற மசில் வந்து ஒரு எலும்பு பகுதியிலேருந்து ஸ்லிப் ஆகிட்டு திரும்பவும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது நார்மலாக நடக்கும்போதே வரும்போது இந்த மாதிரி காரணங்கள் தான் உண்டு. இது இல்லாமல் ஜாயிண்ட்டுக்குள்ளே அந்த ஆங்கிள் ஜாயின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குள்ளே சின்ன பீஸ்கள், அந்த காட்லேஜ் வந்து கட் ஆகி சிறிய பீஸாக போகிறது, இல்லை கால்சிஃபைட் ஏதாவது ஒரு சின்ன பீஸ் மாதிரி இருக்கும்போது, ஒரு சின்ன போன் மாதிரி இருக்கும்போதும் அது அப்பப்போ அந்த முட்டில் பகுதியில் மாட்டும் போது நல்ல வலி இருக்கும். அந்த டைமில் நெட்டை உடையிறது மட்டும் இல்லாமல் வலி இருந்தால் இது உள்ள வாய்ப்புகள் உண்டு. இது இல்லாமல் நமக்கு அந்த மாதிரி நெட்டை நார்மலாக உடையுது, வலி அதிகமாக இல்லை, வீக்கம் அதிகமாக வரலைன்னும் போது இந்த மாதிரி அந்த மஸ்கில் அந்த பிளேன்லேருந்து அந்த ஜாயிண்ட்டில் போகும்போது அது ஸ்லிப் ஆகும்போது ஸ்னாப்பிங் மாதிரி வரும், டக் டக்குன்னு ஒரு சவுண்டு மட்டும்தான் வரும், வராது. முக்கியமாக படிக்கட்டு ஏறி இறங்கும் போதும் வரும். இந்த மாதிரி வருன்ற போது பிரச்சனை கிடையாதுமா, சில மசில் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணாலே அது கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேணாமா. ஓகே, உங்களுக்கு எலும்பு குறித்த கேள்வி கெலும்பியல் மருத்துவர் பதில் கொடுத்துருக்காங்க. நம்ம டாக்டர் அஞ்சலாட்சி அவங்க கிட்ட கேட்கலாம் இரண்டாவது கேள்விக்கான பதில். அந்த பால் சுரக்கிறது கம்மியாகிறதுக்கு என்ன பண்ணலாம் டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். பால் சுரக்கிறது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், நிறுத்தின அப்புறமும் கொஞ்ச நாளைக்கு இருக்குமா, நீங்கள் 6 மாதம் வரைக்கும் இருக்குன்றீங்க. சும்மா ப்ரெஸ் பண்ணி வருதான்னு பார்க்கக்கூடாது. வலியெல்லாம் இல்லைன்னா சும்மா விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் போயிடும். அது இன்னும் தொடர்ந்து 1 வருஷம் போல் இருந்ததுன்னா ப்ரொலாக்டின் ஹார்மோன் டெஸ்ட் பண்ணிக்கணும். அது அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் சிடி ஸ்கேன் அதெல்லாம் பண்ணிக்கணும். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு, நார்மல் வேரியேஷன் தான் நினைக்கிறேன். ஓகே டாக்டர், நமக்கான ஆலோசனை கொடுத்துருக்காங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். 0444-5-9-6-9-4-4 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களுமே நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். 0444-5-9-6-9-4-4 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? கவிதா, சென்னையிலேருந்து பேசுறேன். சொல்லுங்க கவிதா, உங்களோட கேள்வி. மேடம், என்னோட ஏஜ் 27 ஆகுது. தொடர்ந்து பேசலாம். முன்னாடி அபார்ஷன் ஆச்சுங்க மேடம். சொல்லுங்க. 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி அபார்ஷன் ஆச்சுங்க மேடம். அதுக்கு இப்ப 3 மந்த்ஸா நான் மெட்ஃபார்மின் டேப்லெட் எடுத்துருக்கேன். பீரியட் ரெகுலரா இருக்கு மேடம். இப்ப இந்த மந்த் வந்து ரைட் சைடு லெக் மட்டும் கொஞ்சம் பெயினாவும் கொஞ்சம் லைட்டா ஸ்வெல்லிங்காவும் இருக்கு மேம். இது எதனால அப்படின்னு? ஓகே, முதல்ல நம்ம டாக்டர் அஞ்சலாட்சி அவங்க கிட்ட கேட்கலாம். ஓகே மேம். சீ, உங்களுக்கு மெட்ஃபார்மின் டேப்லெட் சாப்பிட்டு இருக்கீங்க, பிசிஓ ப்ராப்ளம் இருக்கா உங்களுக்கு? உங்களோட கால் வீக்கத்துக்கும் இதுக்கும் ஒண்ணும் சம்பந்தம் இல்ல நினைக்கிறேன். மெட்ஃபார்மின் டேப்லெட்னால கால் வீக்கம் எல்லாம் வராது சரிங்களா? ஸோ அது என்ன, ஏதாவது இதில் வெயினில் ஏதாவது ரத்தம் கட்டியிருக்கா என்னெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் ஒரு கால் மட்டும் வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ மெட்ஃபார்மின் தெரப்பிக்கும் இதுக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள் மென்சஸ் ரெகுலராக இருக்குது, நீங்கள் வந்து 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு, நீங்கள் கன்சீவாக ட்ரை பண்ணலாம். அதுக்கு வந்து வாஸ்குலர் சர்ஜனை பார்த்துட்டிங்கன்னா நல்லது. ஓகே, ரத்த நாள் அறுவை சிகிச்சை நிபுணரோட ஒரு கன்சல்டேஷனும் நீங்கள் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருக்காங்க. இது 6 டாக்டர்கள், 1008 கேள்விகள். சொல்லுங்க, யார் பேசுகிறீங்க? வணக்கம். ஹலோ, என் பேர் அபிராமிங்க, நான் வேலூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க அபி, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு கல்யாணம் ஆகி 7 மந்த் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்லயே எனக்கு கன்சீவ் ஆனேன். ஒரு 35 டேஸ், ஒரு 40 டேஸ் கிட்ட போயிட்டு இதுவாயிடுச்சு. செகண்ட் 45 டேஸ் ஆச்சு, அதுவும் அப்படிதான் ஆயிடுச்சு. இந்த வாட்டி இப்ப லாஸ்டா நவம்பர் மாசம் ஆயிட்டேன், அது ஒரு 75 டேஸ் ஆயிட்டு மறுபடியும் என்ன காரணம்னே தெரியல இதுவாயிடுச்சு. டிஎம்சி பண்ணாங்க எனக்கு இப்போ. ஓகே, நான் நார்மலா நல்லா வெயிட், எனக்கு என்னோட வெயிட் 85, நான் 5.2 ஹைட் இருக்கேன். எனக்கு டாக்டர் எந்த ப்ராப்ளமும் இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல. ஆனா எனக்குள்ள ஒரு இது, ஒருவேளை வெயிட் அதிகமா இருக்கிறதுனால அப்படி எதுனா இருக்கு. நம்ம டாக்டரோட ஆலோசனை கேட்கலாங்க, டாக்டர் உங்களுக்கான பதில் கொடுப்பாங்க. அபிராமி, உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பீரியட்ஸ் எப்படி இருந்ததுமா? சொல்றீங்க. அது வந்து ப்ரெக்னன்சி தானான்றது தெரிஞ்சுக்கணும். அந்த சதய டெஸ்ட்டுக்கு அனுப்பி அது கர்ப்பம் தானான்னு தெரிஞ்சுட்டா அது அபார்ஷன் எடுத்துக்கலாம். நீங்கள் சொல்கிற ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்த்தா தூரம் தள்ளி தள்ளி வந்த மாதிரி இருக்குது. நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு ஃபஸ்ட்டு உங்களோட எடையை குறைங்க. ப்ரீவியஸாக ரெகுலராக இருந்தால் கூட இப்போ இரெகுலர் சைக்கிளாக இருக்குது, எடையை குறைச்சிங்கன்னா சைக்கிள்ஸ் ரெகுலராக வரும். வேறு ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு தைராய்டு டெஸ்ட்டு ப்ரொலாக்டின் டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகலாம் நீங்கள். ஓகே, பரிசோதனை முறைகள் சொல்லியிருக்காங்க டாக்டர், அந்த டெஸ்ட்லாம் நீங்கள் பண்ணி பார்க்கணும், எடை குறைப்பு அவசியம் அப்படின்னு ஆலோசனை கொடுத்துருக்காங்க. 6 டாக்டர்கள், 1008 கேள்விகள். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்.
ஹலோ சொல்லுங்க மேம், உங்க பேரு? ஹலோ, கிரிஜா ஸ்ரீரங்கத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க கிரிஜா, உங்களோட கேள்வி. எனக்கு வந்து ஸ்டார் எண்டோமெட்ரியோசிஸ்னா என்ன அப்படின்னு தெரியணும். எனக்கு வந்து டெலிவரி ஆகி 3 இயர்ஸ் ஆச்சு, ட்வின் பேபிஸ். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அந்த சூச்சர் போட்ட இடத்துல ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருந்தது, நாடியூல் மாதிரி. ஸோ இப்போ லாஸ்ட் மந்த் வந்து நான் வந்து அதை திருப்பி ஓபன் பண்ணி சர்ஜரி பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ ஆஃப்டர் 1 மந்த் திருப்பி பீரியட்ஸ் ஆயிருக்கேன். இப்போ மறுபடியும் அதே பெயின், அதே இது இருக்கு. திருப்பி கேட்டதுக்கு அந்த ஒரு செல் இருந்தாலும் திருப்பி அது க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒரு தடவையும் இது பண்ணிட்டே இருக்கணுமா? இதுக்கு என்ன சொல்யூஷன்? இது ஆக்சுவலா யாரோட மிஸ்டேக்? எனக்கு இதை பத்தி டீடைல்ஸ் தெரியும். ஓகே, உங்களுக்கு டாக்டர் அஞ்சலாட்சி பதில் கொடுப்பாங்க. இது வந்து ஸ்கார் எண்டோமெட்ரியோசிஸ்ன்றது வந்து யூட்ரஸோட லைனிங் இஸ் கால்ட் எண்டோமெட்ரியம்மா. அந்த எண்டோமெட்ரியம் வந்து நம்ம சர்ஜரி பண்ணும்போதெல்லாம் சம்டைம்ஸ் அந்த பிட்டு வந்து அந்த ஸ்காரில் ஒட்டிட்டு எவ்ரி சைக்கிள் அப்போ அது இன்க்ரீஸ் ஆகலாம். ஒன்று, சம்டைம்ஸ் வந்து தானாகவே அங்கே இருக்க டிஷ்யூஸ் எண்டோமெட்ரியமாக மாறுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அது மாறிட்டு அது ஒரு நாடியூல் மாதிரி ஆகும். அந்த பீரியட்ஸ் அப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகும், பெயின் ஜாஸ்தி இருக்கும். அது சர்ஜரி மூலம் தான் அதை எடுக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா மருந்தெல்லாம் அங்கே போய் ரீச் ஆகாது. ஆக்சுவலாக இன்ஜெக்ஷன்லாம் இருக்குது, ஜிஎன்ஆர்ஹெச் டெப்போலாம் இருக்குது. அது போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் பெயின் இல்லாமல் இருக்கும், பட் கம்ப்ளீட் க்யூர் கிடைக்காது. ஸோ இந்த அது சர்ஜரி மூலம் தான் சரி பண்ண முடியும். சர்ஜரி பண்ணும்போது கொஞ்சம் வைடாக எக்ஸசைஸ் பண்ணி எடுப்பாங்க. ஒரு தடவை பண்ணியிருக்காங்க உங்களுக்கு, திருப்பி வருதுன்னும் போது ஒரு சிடி ஸ்கேன் இல்லை எம்ஆர்ஐ பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறது நல்லது. ஓகே, டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருக்காங்க. இது 6 டாக்டர்கள், 1008 கேள்விகள். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம். ஹலோ மேடம், நான் திருநெல்வேலியிலேருந்து ராணி பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள் ராணி, உங்கள் கேள்வி என்ன? எங்க பெரியம்மா பொண்ணு சென்னையில இருக்காங்க. எங்க அப்பா பொண்ணுக்கு வந்து 9 வயசு ஆகுது மேடம். போன வருஷம் செப்டம்பர் மாசம் அவங்களுக்கு வந்து யூரின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. யூரின் போகும்போது புரோட்டீனும் சேர்ந்து போகுது அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி டாக்டர்கிட்ட செக் பண்ணாங்க மேடம். கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுங்களா, என்ன 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 பிரச்சனைங்க? யூரின்ல வந்து புரோட்டீனும் சேர்ந்து போகுது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க மேடம் அவளுக்கு. அப்போ அங்கே போய் செக் பண்ணதில் சிராய்டுன்னு சொல்லி ஒரு டேப்லெட் கொடுத்து 6 வாரம் அதை 60 mg கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு 5 வாரம் வந்து 40 mg கொடுக்க சொன்னாங்க. இப்போ வந்து 30 mg கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஹீமோக்ளோபின் வந்து 12 இருக்குது. வெயிட் வந்து 28 இருந்தால் இப்போ 33 கிலோ இருக்கா, ரொம்ப வெயிட்டாகவும் ஆயிட்டா. இந்த ப்ராப்ளம் சரியாகுமா இல்லைனா எப்படி? ஓகே, நம்ம கேட்கலாம் டாக்டர் சேரல்கண்ணன் அவர்கிட்ட கேட்கலாம். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து கிளாமர்லோ நெஃப்ரைட்டிஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நோய் வந்திருக்கலாம். அதனால தான் ஸ்டீராய்டு வந்து அவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது, நீங்கள் யூரினில் வந்து ப்ரோட்டீன் போகுதுங்கிறீங்க, அந்த கண்டிஷனில் தான் அந்த மாதிரி போகும். பட் கிளாமர்லோ நெஃப்ரைட்டிஸில் பல விதங்கள் இருக்குது. அது என்ன மாதிரி விதங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த மாத்திரை மருந்தை வந்து கூட்ட வேண்டியிருக்கும், குறைக்க வேண்டியிருக்கும், அதுக்கான வைத்தியங்களை பார்க்க வேண்டியிருக்கும். பட் நீங்கள் ஸ்டீராய்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் கூடத்தான் செய்யும் குழந்தைக்கு. ஓகே டாக்டர், நமக்கான ஆலோசனை கொடுத்துருக்காங்க. இது 6 டாக்டர்கள், 1008 கேள்விகள். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். ஹலோ. வணக்கம், என்னோட நேம் தீபாங்க, கான்சல்லிருந்து பேசுறேன். சொல்லுங்க தீபா, உங்க கேள்வி என்ன? ஆக்சுவலா எனக்கு ஒரு 10 டேஸ் முன்னாடி கழுத்துல வலி இருந்தது, ரைட் சைடு. ஓகே, அந்த கை ஃபுல்லாவே வலி இருந்தது. டாக்டர்கிட்ட போய் பார்த்து எக்ஸ்ரே எல்லாம் எடுத்தோம். அவங்க டிஸ்க் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதுக்கு ஃபர்தரா என்ன பண்ணலாம்? ஓகே, உங்களோட வயது என்னங்க தீபா? 29. ஓகே, நம்ம டாக்டர் கார்த்திக் நீலகண்டன் உங்களுக்கான பதில் கொடுப்பாங்க. முதல்ல கழுத்து வலின்னும் போது நம்ம தசைப்பகுதியில் வலி இருக்கான்னு பார்க்கணுமா? இந்த மாதிரி நரம்பு அழுத்தம் வரும்போது தான் நமக்கு வந்து ஒரு கை ஃபுல்லாகவே வலி இருக்குது, குடைச்சல் இருக்குது, மறுத்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னும் போது நமக்கு நரம்பு அழுத்தம் இருக்குன்றது தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி நரம்பு அழுத்தம் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது நமக்கு எலும்புல பிரச்சனை இருக்கான்னு பார்க்கலாமே தவிர நரம்புகள் தொந்தரவுகளோ இல்லை ஜவ்வு பிரச்சனையோ நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமாக வந்து ஜவ்வு அழுத்தம், ஜவ்வு போயிட்டு நரம்பு அழுத்தம் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம முன்னரே சொன்ன மாதிரி ஒரு சர்வைக்கல் ரிப்புன்னு சொல்லுவோம், சின்னமாக ஒரு எலும்பு வளர்ச்சி வர வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ஒரு சின்ன எலும்பு வளர்ச்சி இருந்தால் அந்த நரம்பு வரக்கூடிய தணல் அந்த பகுதி வந்து கொஞ்சம் சுருங்கின பகுதியாக இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் நரம்பு அழுத்தம் ஜாஸ்தி வரும்போது இந்த மாதிரி வலி வருமா? இதுக்கு முதல்ல நான் முன்னரே சொன்ன மாதிரி ஒரு ஃபிசியோதெரப்பி மூலமாகவோ இல்லை மருந்து மாத்திரைகள் கொஞ்சம் சாப்பிட்ற, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், அதிக நேரம் ஒரு டிவி பார்க்குறதோ இல்லை கம்ப்யூட்டர் மானிட்டர் பார்க்குறதோ அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் தசைப்பகுதியில் பலப்படுத்தினாலே கொஞ்சம் அதை கண்ட்ரோலில் வச்சுக்கலாமா? ஓகே டாக்டர், உங்களுக்கான விரிவான ஆலோசனை கொடுத்துருக்காங்க. இது 6 டாக்டர்கள், 1008 கேள்விகள். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம். ஹலோ, குட் மார்னிங், லைனில் இருக்கீங்க, பேசலாம். உங்கள் பேருங்க? நேத்ரா. நேத்ரா, உங்கள் கேள்வி என்ன? நேத்ரா, எனக்கு வந்து இப்போ 3 இயர்ஸ் ஒரு சன் இருக்கான். ஓகே, வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடவே மாட்டேங்கிறா. இந்த தோரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு இந்த மாதிரி பச்சையா சாப்பிட்டு இருக்கான். ஓகே, உங்க சந்தேகம் என்ன? உங்களோட சந்தேகம் என்ன?
ஓகே, பச்சையா சாப்பிடுறதுனால ஏதாவது பிரச்சனை வருமானு கேக்குறீங்க. நம்ம கேக்கலாம் டாக்டர் பிரசன்னா. வெஜிடபிள்ஸ் அப்படி தான் சாப்பிட்டு இருக்கான். ஓகே. டாக்டர் பிரசன்னா உங்க கிட்ட கேக்கலாம். ஓகே ஓகே. மக்க கல் மண்ணல ஏதா எடுத்து சாப்பிடுறாரா மக்கீழ இருந்து? இல்ல சார், அதெல்லாம் எதுமே சாப்பிடுறது இல்ல. ஆனா அவன் வந்து வேக வச்சு கொடுத்தா எதுமே வாங்க மாட்டேன்றான். இது நிறைய குழந்தைகளுக்கு இருக்கிற ப்ராப்ளமா? இது பேர் பைக்கான்னு சொல்லுவாங்க. பைக்கானா அரிசி, தோரம்பருப்பு, உளுந்தம்பருப்புலாம் அப்படியே பச்சையாக எடுத்து சாப்பிட்றது. சில சமயம் அயன் டெஃபிஷியன்சினால இது வருதுன்னு சொல்கிறாங்கம்மா. இரும்பு சத்து குறைவுனால நான் எடிபிள் ஐட்டம்ஸ், அதாவது சாப்பிட வேண்டாததை சாப்பிட்றாங்க. வாழைப்பழமும் கேரட்டும் சாப்பிட்றதுக்கு பதிலாக அரிசி, தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் அப்படியே பச்சையாக எடுத்து சாப்பிட்றாங்க. சில குழந்தைங்க பல்ப் வெஜிடபிள்ஸ் சாப்பிடறானா, அப்போ ஒன்றும் கவலை இல்லையே. பச்சையா சாப்பிடறாருனா அப்போ அது நான் எடிபிள் ஐட்டம், சாப்பிடக்கூடாத ஐட்டத்தை சாப்பிட்றாரு. ஒரு இரும்பு ஹீமோக்ளோபின்னு சொல்லுவாங்க, ஒரு இரும்பு சத்துக்கான லெவல் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு இரும்பு சத்து ஆரம்பிச்சுக்கிறது நல்லதுங்கம்மா. ஓகே டாக்டர், நமக்கான ஆலோசனை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இரும்பு சத்து அதிகப்படுத்தணும் அவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். ஹலோ, நான் திலகவதி பேசுறேன் மேம். சொல்லுங்க திலகவதி, உங்களோட கேள்வி. சார், நான் டாக்டர் விஜய் கிட்ட பேசுறேன். ஆ, நீங்க பேசலாம் டாக்டர் விஜய் கிட்ட. ஹலோ சார். ஆ சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நான் இப்போ வந்து செகண்ட் பேபி கேரியிங்கா இருக்கேன் சார். சரி. ஏப்ரல் 6th மந்த் ஸ்டேஜ் இருக்காங்க. இன் பிட்வீன்ல வந்து 6th மந்த்ல வந்து ரொம்ப சர்விக்கல் சொல்லு ஓபனிங் இருக்கு. அதனால சூச்சே போட்டாதான் ப்ரீ மெச்சூர் ஆகாம தடுக்கலாம் சொல்லிட்டு சர்விக்கல் சூச்சே போட்டுட்டேன். ஓகே. வயிற்றுல பண்ணிருக்காங்க? சரி, இதுக்கு ஆன்சர் பண்றது வந்து நம்ம கைனகாலஜிஸ்ட் சொல்றது தான் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் நானு. ஓகே டாக்டர், அஞ்சலட்சுமி உங்களுக்கான பதில் கொடுப்பாங்க. நேத்ரா பேர். நேத்ரா, நேத்ரா ஃபர்ஸ்ட் நார்மல் டெலிவரி தானே உங்களுக்கு? எஸ் எஸ் மேம். நான் சரி, இப்போ 6 மாசங்களா? இப்போ 9th मंथ நடக்குது. 9th मंथ. இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்கு எக்ஸாக்ட்டா உங்களுக்கு சொல்லுங்க. மூத்திரப்பை இறங்கி இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? அந்த யூரின் போறதுக்கு மேல வந்து கொஞ்சம் பல்சி இருக்கு. நான் ஃபீல் பண்ணி மான்ஸ் கன்சல்ட் பண்ணேன். சேர்த்து பண்ணிக்கலாம். ஆனா டிஃபரெண்ட் இன்ஸ்டியூஷன் தான் போடுவாங்க. சரியா? ஓகே டாக்டர், நமக்கு ஆலோசனை கொடுத்துருக்காங்க. இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் மேடம். பழனிவேலுங்களா? பழனிவேல்காடு. பீட்டர், பீட்டர் சொல்லுங்க. பீட்டர், உங்க கேள்வி. இல்ல மேடம், நான் வந்து ஈபி ஸ்டாஃப், நானு கவர்மெண்ட் ஸ்டாஃப். சரிங்க. வந்து வாலிபால் ஒரு டைம் ஆடும்போது வந்து கை வந்து ஜவ்வு ஆரம்பிச்சிருன்னு சொன்னாங்க மேடம். தொடர்ந்து பேசலாங்க. உங்க வயது என்னங்க? என் வயது வந்து 25. ஓகே, உங்க கூட டாக்டர் கார்த்திக் நீலகண்டன் பேசுவாங்க, எலும்பியல் மருத்துவர். குட் மார்னிங் சார். எந்த மூட்டுல சார் ஜவ்வு இறங்கிருக்குன்னு சொன்னாங்க? இல்லை, வாலிபால் ஆடும்போது ஷார்ட் அடிக்கும் போது வந்து அப்படியே நின்றுச்சு சார் கையை. சரி. அது வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது ஜவ்வு வந்துட்டு ஜாயிண்ட் வந்து ரைட் ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து அறுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி. நான் எல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், ஆனால் வந்து செட் ஆகல சார். அது என்ன வந்து சொல்ல? என்ன மாதிரி இது வரைக்கும் ஸ்கேன் எதாவது பண்ணியிருக்கீங்களா? எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி? ஸ்கேன் அதான் ஸ்கேன் பண்ணி சொன்னாங்க சார், ஜவ்வு வந்துருக்குது, அது ஜாயின் பண்ணோம் அது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த இந்த யங் ஏஜில் இந்த மாதிரி ஜவ்வு அருகும் போது ஒரு டிஸ்லொகேஷன் இல்லை சப்ளக்சேஷன் மாதிரி சொல்லுவோம், அந்த மூட்டு லேசாக நகர்ந்து வரும்போது சில ஜவ்வுகள் வந்து கிளிய வாய்ப்பு உண்டு. ஸ்பெசிஃபிக்காக முட்டுக்குள்ளே இருக்க ஜவ்வு கிழிஞ்சிருக்கா, இல்லை முட்டுக்கு மேலே சில ஜவ்வுகள் ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம், அதில் ஏதாவது ஒரு கிழிச்சல் இருக்கான்றதை பார்க்கணும். ரெண்டுமே கிழிச்சல் இருந்து நம்மளுக்கு தொந்தரவு இருக்குது, நமக்கு வலியோ இல்லை நம்ம நார்மலாக செய்யக்கூடிய வேலைகளில் பாதிப்பு ஏற்படுதுன்னும் போது உங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ், இந்த மாதிரி யங் ஏஜில் இருக்க ஆளுங்களுக்கு இந்த மாதிரி சின்ன ஒரு அறுவை சிகிச்சை தான், ஒரு கீஹோல் சர்ஜரின்னு சொல்லுவோம், அந்த தொலை மூலமாகவே லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மாதிரி ஒரு ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி இருக்கும், அந்த தொலை மூலமாகவே அங்கே கிழிஞ்சிருக்க ஜவ்வு பகுதியை ஃப்ரெஷன் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக கொண்டு வந்து ஒரு பொஷனில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டாலே உங்களுக்கு திரும்ப ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் தான்.
நீங்கள் நார்மலாக திரும்பவும் போய் விளையாட முடியும். ஆனால் அந்த வாலிபால்லாம் திரும்ப விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 9 மாதம் வெயிட் பண்ணணும் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு. ஓகே, டாக்டர் ஆலோசனை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சிக்கு கால் பண்ண காலர் கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து இன்டர்நெட்டில் சர்ஃப் பண்ணி பார்த்தேன், இன்றைக்கி இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமாகவே இருக்குது நம்மளோட ஆரோக்கியம் குறித்து, ஆனால் அதெல்லாம் சரியா? நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் பெரிய பயங்களாகவே ஆகிடும் நிறைய படித்து பார்க்கும்போது. அதெல்லாம் டாக்டர்ஸ் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை இந்த நேரலை நிகழ்ச்சியில் உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கான நேரம் முடிந்தது, மறுபடியும் நாளை சந்திக்கிறேன். அண்டில் நெக்ஸ்ட், பாய் ஃப்ரம் யுவர் டாக்டர்கள். 1008 கேள்விகள்.